நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ரேஷன் கடையிலே இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால், ரேஷன் கடையிலே அரிசி இல்லை, எண்ணெய் இல்லை, தோரம் பருப்பு இல்லை, உளுத்தம் பருப்பு இல்லை, இதையெல்லாம் எனக்கு குமரி மகாதேவர் கொடுத்தார், பாயிண்ட் கொடுக்கிறார். ஆனால் சசிகலாவுக்கு ஜெயிலில் சென்று பார்த்தவர்கள் அவருக்கு பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு தந்து விட்டு வருகிறார். இளங்களுக்கு அரிசி இல்லை, அந்தம்மாளுக்கு எதற்கு இந்த வயதில் அதெல்லாம் தேவை என்று எனக்கு தெரியும். அந்த நாலு அமைச்சர்களும் வந்த அம்மையாரை பார்த்து விட்டு பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு கண்டிப்பாக அல்வாவும் கொடுத்துருப்பார்கள், அதையும் கொடுத்து விட்டு வெளியே வந்தவுடன் இங்கே எங்கேயாவது முடித்திருத்துகின்ற சலூன் இருக்கிறதா என்று கேட்டார்களாம். ஏன் என்று கேட்டால், இல்லை, சிறைக்கு முன்னாடி உட்கார்ந்து நாங்கள் நாலு பேரும் மொட்டை போட வேண்டும் என்றார்களாம். ஊரை ஏமாற்றியே பழக்கப்பட்டவர்கள், மொட்டை எடுப்பது, மீசையை ஒரு பக்கம் சிரைப்பது, தெருவிலே உருண்டோடி உருண்டோடி பஜனை பாடுவது, பால் சோறு சாப்பிடுகின்றேன், மண் சோறு சாப்பிடுகின்றேன், பாலபிஷாகம் பண்ணுகின்றேன் என்று சொல்லியே தமிழ்நாட்டை குட்டிச்சவர் ஆக்கியது யார் என்று சொன்னால், இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதுவும் எம்ஜிஆருக்கு பிறகு இருந்த அந்த கட்சி. இன்றைக்கு இப்படிப்பட்ட அயோக்கியருடைய படங்கள் புத்தகங்களில் இடம்பெறுமேயானால் படிக்கின்ற குழந்தைகள் என்ன நினைப்பார்கள்? இன்றைக்கு பார்த்திருப்பீர்கள் பத்திரிகையிலே, தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 81 லட்சம் பேர் வேலை வாய்ப்பு வேண்டி வேலை வாய்ப்பு நிறுவனங்களிலே பதிவு செய்து காத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அத்தனை பேரும் படித்தவர்கள், படித்தவருக்கே இன்றைக்கு வேலை கிடைக்கவில்லை என்றால், நாளைக்கு தமிழகத்திலே சமீப காலமாக நடைபெற்ற தேர்தல்களில் மக்களை ஏமாற்றி கொள்ளையடித்த பணத்திலே விலைக்கு வாங்கி ஆட்சிக்கு வந்த சில பெண்மணிகளை பற்றியும் அந்த பத்திரிகை புத்தகங்களில் இருந்தால் குழந்தைகள் என்ன நினைக்கும்? படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாராவது ஒரு தனிப்பட்ட மனிதனை நாம் பிடித்து கொண்டு வந்து தனிப்பட்ட முறையிலே அபிலாஷைகளை பூர்த்தி செய்தால் போதும், வாழ்க்கையிலே முன்னேறி விடலாம், படிப்பு தேவையில்லை, உழைப்பு தேவையில்லை என்ற தவறான ஒரு எண்ணம் அந்த குழந்தைகளின் மனதிலே வந்துவிட்டால் என்ன ஆகும்? தகுதி இல்லாதவர்களுக்கு மந்திரி பதவி. எங்களூரை சார்ந்தவர் செங்கோட்டையர் சொல்லும் போதே சிரிப்பு, கல்வித்துறை அமைச்சர், படிக்காதவள் எல்லாம் படிக்காத மேதை காமராஜர் ஆக முடியுமா? அந்த பெருந்தலைவன் கோடியில் ஒன்று. இன்றைக்கு கல்வி அமைச்சர் என்று போட்டிருக்கின்றார்கள், என்னுடைய அருமை நண்பர் தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. செங்கோட்டையனை 8ஆம் கிளாஸோ 10ஆம் கிளாஸோ கல்வி அமைச்சராக இருக்கின்றவனுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு கொஞ்சமாவது கல்வி அறிவு இருக்க வேண்டும். இப்போது சாதாரண படிப்பே உங்களுக்கு வந்து பட்டப்படிப்பு என்று இல்லை, அது கூட இல்லை. சரி, அது இல்லை என்றாலும் கூட காமன் சென்ஸ் என்று சொல்வானே, ஐக்யூ என்று சொல்வானே, அது இருக்கின்ற மனிதராக இருக்க வேண்டும். காமராஜர் படித்தாரா? இல்லையே. இந்த நாட்டையே காப்பாற்றினார், இந்த நாட்டிற்கே 2-3 பிரதம மந்திரிகளை உருவாக்கிய பெருமை அந்த படிக்காத மேதை காமராஜருக்கு உண்டு. ஆனால் இந்த செங்கோட்டையனுக்கு என்ன உண்டு? ஆங்கில தொலைக்காட்சி நிருபர் ஒருவர் கேட்கின்றார், வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு கேட்கின்றார். ஐஐ எம்எல்ஏ எம்எல்ஏ கோயிங் கோயிங் என்று போறார். கிண்டல் செய்யவில்லை, கேலி செய்யவில்லை. ஒரு பொறுப்பில் இருக்கின்றவனுக்கு என்ன அந்தஸ்து வேண்டும், என்ன அறிவு வேண்டும், என்ன தகுதி வேண்டும் என்பது கூட தெரியாமல் கொள்ளையடிப்பதற்கு 4.5 வருடம் இடம் இருக்கின்றது, ஆகவே கொள்ளையடிப்பதிலே பங்கு போட்டுக் கொள்ளலாம், இவனை சரி செய்து விடலாம் என்று சொன்னார். இது என்ன நியாயம்? இதற்காக ஓட்டு போட்டோம்? இன்றைக்கு இந்த எடைப்பாடி பழனிசாமி ஆட்சியிலே ஊழல் வந்து 1 மாதம் கூட ஆகவில்லை. நான் ஒன்றை சொல்கின்றேன், சிதம்பரத்தை வைத்துக் கொண்டு நான் இதை சொல்வதற்கு இல்லை, கொஞ்சம் வருத்தப்படி வருத்தம் என்று சொல்லவில்லை, அவ்வளவு பெரிய மனிதரை வைத்து இது சொல்ல வேண்டாம் என்று, பட் இருந்தாலும் உங்களுக்கு தெரிந்தாக வேண்டும். இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் கிடையாது, கிட்டத்தட்ட 1 வருடமாக கிடையாது. முன்பு ராஜாராம் என்பவர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தார்கள், அவரோடு பதிவாளராக கணேசன் என்பவர் இருந்தார்கள். நான் சொல்வது 2014. இவர்கள் 2 பேரும் என்ன செய்தார்கள் என்றால், பல்கலை வாளகத்தில் அமைந்துள்ள காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இண்டி
மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங், அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அதேபோல் கல்லூரிகளில் ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போன்ற பணிகளுக்கெல்லாம் 30 லட்சம் ரூபாய் வசூல் செய்திருக்கின்றார். நான் அன்றைக்கே அதை சொன்னேன். அப்போது கவர்னராக இருந்த ரோஷையாவிடமும் அதை நான் கொடுத்தேன். ரோஷையாகட்டையும் சொன்னேன், நீங்களும் இதற்கு உடந்தை என்று சொன்னேன். நேரில் சொல்ல, வெளியே வந்தான் சொன்னேன். என் மீது அதற்காக அந்த 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 ஊழல் பட்டியலை கொடுக்கிறதுக்கு பேரடியாக போகும்போது கூட பாசத்துக்குரிய சிதம்பரம் அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார்கள். அன்றைக்கே என் மீது வழக்கு போடுகின்றேன் என்று கவர்னர் மாளிகையில் இருந்து ஒரு அறிக்கை வந்தது. ஆனால் அந்த வழக்கு என்ன ஆயிற்றுனே எனக்கு தெரியவில்லை. ஜெயலலிதாவது ஒரு 28 வழக்கு என் மீது போட்டு விட்டு சசிகலா அடிக்கி பயந்து விட்டு கல்லறைக்குள் போய்விட்டார். இதுபோல் கொள்ளையடித்து அந்த ராஜாராமும் அந்த கணேசனும் இன்றைக்கு மீண்டும் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக வைஸ் சான்சலராக வர வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்த போது எடப்பாடி பழனிசாமி 50 கோடி ரூபாய் கொடு என்று சொல்ல உடல் இப்போது வசூல் வேட்டை நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் 4 அல்லது 5 நாட்களில் அந்த டாக்டர் ராஜாராமை மீண்டும் வைஸ் சான்சலராக போடப்போகின்றார். இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும். நான் இதே எடப்பாடி பழனிசாமியின் முன்னால் சொன்னேன், சேலம் கண்ணகி தெருவிலே இருக்கின்ற குடோலிலே நீ கோடிக்கணக்காக அடுக்கி வைத்திருக்கின்றாய் என்று சொன்னேன். தேர்தலின் போது அது கரூரிலே வெளிப்பட்டது. அதே எடப்பாடி பழனிசாமி இதில் என்ன எடப்பாடி பழனிசாமிக்கு என்றார், ராஜாராம் அவர்களிடமிருந்து, அதேபோல் திருமதி உமா என்பவரிடமிருந்து, அதேபோல் பேராசிரியர் கௌரி என்பவரிடமிருந்து 5 பேரிடம் 50 கோடி ரூபாய் வாங்கிவிட்ட காரணத்தால். ஏனென்றால் வைச்சாளர் என்றால் ஒருவரைத்தாலும் போட முடியும். 5 பேர்கிட்டையும் வாங்கிவிட்ட காரணத்தால் முடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், அந்த பல்கலைக்கழகங்களை படித்தவர்களுக்கு இன்னும் அந்த பட்டம் போய் சேரவில்லை. குறிப்பாக வெளிநாடுகளே வேலைக்கு போகின்ற போது அந்த கிராஜுவேஷன் சர்டிபிகேட் இல்லை என்ற காரணத்திற்காக பல மாணவர்கள் அங்கே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசாங்கம், இந்த எடப்பாடி பழனிசாமி வந்தவுடனேயே இது போன்ற பல காரியங்களை இன்றைய ஆரம்பித்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது எங்கே போய் முடியும்? 122 MLAக்களை கொண்டு போய் கூவத்தூரிலே வைத்தார்கள். இப்போது தமிழக மக்களை ஒட்டு மொத்தமாக கூவம் மாட்டிலே தள்ளுவதற்கான முயற்சிகளை இந்த எடப்பாடி பழனிசாமியும் மற்றும் நொண்டி பசங்களும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார். ஒழிக்கப்பட வேண்டிய தீய சக்திகள் என்ன பெரிய நாணயம் எனக்கு தெரியவில்லை. ஜெயிலுக்கு போவதற்கு முன்பு என்ன பெரிய ஆர்ப்பாட்டம். அந்த காலத்திலே புத்தளுக்கு போதி மரத்து அடியிலே ஞானோதயம் வந்தது. அசோகனுக்கு போர்க்களத்திலே சிறந்து விழுந்த சடலங்களை பார்த்தபோது ஞானோதயம் வந்தது. ஆனால் இப்போது நம் நாட்டிலே பிணத்தின் முன்னால், புதைத்த பிணத்தின் முன்னால் உட்கார்ந்தால் ஞானோதயம் வரும் என்பதை காட்டிக்கொண்டிருக்கின்றார். என்ன நியாயம் தோழர்களை, அருமை நண்பர்களை, நினைத்து பாருங்கள். இது போன்ற ஒரு மோசமான நிலைக்கு தமிழர்கள் செல்ல வேண்டுமா என்பதை யோசித்து பாருங்கள். போதும், அயோக்கியர்களும் நாசமானவர்களும் இந்த நாட்டை நாசமாக்கி விட்டது. போதும், இனிமேல் இந்த நாடு நல்லபடியாக வரல வேண்டும்.